கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலங்களில் திராவிடர்கள் தமிழர்கள் மட்டுமே வாழ்ந்து வந்தார்கள். இத்தீவில் எந்தவிதமான இனக்கிழப்பும் இருக்கவில்லை. அப்போது இயக்கர், நாகர், வேடர் என தமிழர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் விஜயன் என்ற சிங்களவன் விரைவுடன் தமிழன் அமைதி பறிப்புனது. வடக்கு இந்திய ஒரிசா சிங்கப்புற மக்களாலும் அரசனாலும் துரத்தி அடிக்கப்பட்ட துஷ்டனாம் விஜயனும் அவனுடைய தோழர்களும் தம்பபண்ணிகள் கரையொதுங்கினார்கள். தெற்கு மூலையில் வாழ ஆரம்பித்தார்கள். தெற்கில் இருந்த தமிழர்கள் விலகினார்கள். தமிழர்களால் போற்றி பாதுகாத்து வந்த கதிரகாம முருகனாலயம் பறிபோனது. 1505 ஐரோப்பியர் வரும்போது சிங்களவன் முன்னகர்வம், தமிழன் பின்வேண்டுதலும் தெற்கிலிருந்து வடக்கு கிழக்கு நோக்கி இருந்தது. சிங்களவன் இன அழிப்பு ஆரம்பித்த காலம் அது. 16ஆம் நூற்றாண்டில் தெற்கிலிருந்து தமிழர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். தெற்கு, மத்தி, வடமத்தி என்று சிங்கள ஆக்கிரமிப்பும் இன அழிப்பும் நடைபெற்றது. 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரால் பெருந்தோட்ட பயிற்சிக்காக தென்னிந்திய தமிழர்கள் கொண்டு வரப்பட்டு மத நாட்டில் குடியமர்த்தப்பட்டனர். தமிழ் பேசும் இஸ்லாம் மதத்தினரையும் தமிழர்கள் என்றே அழைக்கின்றோம். 1970களில் வடக்கு கிழக்கு ஆகிய பகுதிகளில் கூட சிங்கள குடியேற்றங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டன. தமிழன் தனித்துவம் திட்டமிட்டு பறிக்கப்பட்டது. அண்மை காலத்தில் 2009 சர்வதேச உதவியுடன் தமிழ் மக்களை ஒரு சிறிய முல்லைத்தீவு பகுதியில் அடக்கி முழுமையான இனப்படுகொலை நடக்கின்றது. தமிழர்களால் கட்டி பாதுகாத்து வந்த வன்னி நிலப்பரப்பு ஆக்கிரமிக்கப்பட்ட போது மக்களும் பாதுகாப்பு தேடி போராளிகள் பின் ஓடினார்கள். அரச படைகளிடம் அபயம் கேட்கவில்லை. தங்களுக்கு பாதுகாப்பாக யார் இருக்கின்றார்கள் என அவர்களுக்கு தெரிந்தது. மக்கள் ஆயுத முனையில் கூட்டிச் செல்லவும் இல்லை, தடுத்து வைக்கப்படவும் இல்லை. சர்வதேசமே உங்கள் நாடுகளில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் சிங்கள அரசுக்கு எதிராகவும் தமிழ் போராளிகளுக்கு ஆதரவாக நடைபெறும் போது ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுகின்றார்கள். இது துப்பாக்கி முனையில் அழைத்து வரப்படுகின்றார்கள். சிந்தித்து பாருங்கள். பயங்கரவாதத்தை அடக்குறோம் என்ற பொய்யை சொல்லி முழு தமிழினத்தையே சிங்களவன் அழைக்கின்றான். இது ஒரு முழுமையான இன அழிப்பு. வவுனியா தடைமுகங்களுக்கு அரசால் விடுவிக்கப்பட்ட அழைப்புக்கு தமிழர்கள் அதிகம் செல்லவில்லை. கொலை, பட்டினி, மனித உரிமை முறைகள் செய்து அகப்பட்டவர்களை கைது செய்து முகாமில் அடைத்த பின் விசாரணை என்று கைது, கொலை, பெண்கள் பாலியல் பலாத்காரம், வயோதிபர்கள், குழந்தைகள் சலநெருக்கலால் நோயாளிகளாகி இறக்கும் நிலை, கருவுற்ற பெண்களுக்கு கட்டாய கருக்கலைப்பு, ஏனைய பெண்களுக்கு கருத்தரிக்காதிருக்க கற்பத்தடை. இது எந்த நாட்டிலும் நடக்காத கருவிலேயே இன அழிப்பு செய்யும் பயங்கரவாத நாடு. போராளிகள் பயங்கரவாதிகள் இல்லை. போராளிகள் சிங்களவிடமிருந்து தமிழர்களை பாதுகாக்கும் பாதுகாவலர்கள். அரச பயங்கரவாதத்துக்கு பயந்து போராளிகள் பின் ஓடிய மக்களை பிடித்து கொண்டு போய் குறைக்களத்தில் விட்டுவிடாதீர்கள். சர்வதேசமே உண்மையை உணருங்கள். நடுநிலைமையாளர்கள் தொண்டர்களை வெளியில் அனுப்பும் போது நீங்கள் உணரவில்லையா? வெளிநாட்டு பணியாளர்கள் பலர் யாரால் கொலை செய்யப்பட்டார்கள்? போராளிகள் எந்த பத்திரிகை நிருபரை கொலை செய்தார்கள்? நீங்கள் யாரும் வெளியேறும் போது இதை உணரவில்லையா? அரசு முழு பொய் சொல்லுகின்றது. தமிழர்கள் சொந்த பூமியில் வாடகை வீட்டில் குடியிருந்து பழக்கப்படாதவர்கள். எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் என்பவர்கள். சொந்த நெல்வயல், சொந்த தோட்டம், சொந்த வாகனம் ஒன்றிருந்த மக்களை அவர்கள் பூமியில் வாழ வழி செய்யுங்கள். சர்வதேசமே சிங்கள அரசாங்கம் அன்றிலிருந்து இன்று வரை பொய் தவிர எதுவுமே பேசவில்லை. வன்னி தடைமுகாம்களுக்கு பார்வையிடச் செல்லும் வெளிநாட்டு அதிகாரிகளுக்கு உண்மை தெரிவதில்லை. மொழிபெயர்ப்பில் பித்தலாட்டம் அல்லது துணிந்து செவி கொடுக்க வரும் ஆளுக்கு பின்னால் மக்களைப் போன்று சீருடையின்றி சில சிப்பாய்கள். உண்மை சொன்னால் வெளிநாட்டு அதிகாரிகள் கொழும்புக்கு திரும்பியதும் சம்பந்தப்பட்டவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் அல்லது கொலை செய்யப்படுவார்கள். தமிழன் படம் வேதனை வெளியில் தெரிய சந்தர்ப்பமே கிடையாதா?